டு ஜெட்டர் பிளாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் நம்ம ஜெட்டுக்கு. வாங்க பார்க்கலாம். காய்ஸ், இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம காரோட ஸ்டெப் இருக்கீங்களா, அதில் வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுறதுக்கு தான். நம்ம இதை அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினோம். இதோட ப்ரைஸு ப்ளஸ் டீட்டெயில் வந்து நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். காய்ஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து ஸ்டிக்கர்னால ஒரு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஹோல் பாக்ஸ் மாதிரி கொடுத்து. ஃபஸ்ட்டு உள்ள ஒரு இந்த ஸ்டிக்கர் இருக்குது, இது ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு உள்ளே வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்குது காய்ஸ். அது வந்து என்னென்னா அதோட டீட்டெயில்ஸ் போல் அதை ஓரம் மாற்றிக்க வச்சிடலாம். அப்புறம் உள்ளே ஓப்பன் பண்ணுவோம். பண்ணி பார்த்தா ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. ரைசிங் பார்த்தா ரைசிங்னு, அதான் மொத்தம் நாலு ஸ்டிக்கர் வரும் சரிங்களா, நாலு ஸ்டிக்கர். இதை தான் நம்ம வந்து ஸ்டெப்பில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம எப்படி ஸ்டிக் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அதில் ஒரு பெரிய ஸ்டிக்கர் இருக்கும், அதை வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒட்டணும் சரிங்களா. இதே மாதிரி இங்கே ஒன்று, அந்த சைடு ஒன்று, அப்புறம் இங்கே ரெண்டெண்ணா உண்டு சரிங்களா. அதை நம்ம ப்ராப்பராக பார்த்துடலாம். அது வந்து மொத்தம் வந்து இப்படி இருக்கும், ஒரே இதில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த லெங்க்த்தாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரெண்டில் ஒட்டணும். இதை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை உள்ளோட எப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வயசு இங்கே வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் இதை பார்த்ததே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வரும், அதை நான் அது வந்து இதில் இல்லை, அது தனியாக டிக்கியில் போட்டுருந்துருக்காங்க. நம்ம அதை ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க, அப்படின்னா தான் இந்த இது வந்து ஒட்டும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஓகே காய்ஸ். நம்ம வந்து இதை வந்து கலட்டி எடுத்தாச்சு. இது ஸ்க்ரூ தான் இருக்கும், அதை கலட்டி அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஓட்டிடலாம். இப்போ அங்கே ரெண்டும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதை நம்ம அதேமாரி இங்கேயும் இருக்குது, பேக்லேயும் இருக்குது, கலட்டிட்டு நம்ம அதில் ஒட்டிடலாம் சரிங்களா. கொஞ்சம் ஒட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சைடு உள்ளதை ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வரைக்கும் அப்படி ஒட்டணும். இங்கே வந்து எனக்கு ஒரு பின்னு மாதிரி இருக்குது இந்த இடத்துல சரிங்களா, இந்த பின்னு மாதிரி இருக்குது, அதனால தான் அப்படி இருந்துச்சு இன்றைக்கி. மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும். அங்கே ஆச்சு, ஃப்ரெண்டில் வந்து நம்ம ஒட்டியாச்சு. இப்போ பேக்கில் ஒட்ட போகிறோம். இப்போ இதை எப்படி கலட்டணும், இந்த க்ளோ, இந்த ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூ. நம்ம ஒரு டெஸ்டர் இல்லாட்டி ஒரு எடுத்துட்டு நல்லா அந்த ரோஜன் ஹோல் பண்ணிக்கலாம் வந்துடும். அதே நகை இதையும் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கலண்டுரும் சரிங்களா. காய்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள், மண் வேணுமா அல்லது ரப்பர் வச்சுலாம் ஒட்டியிருக்காங்க. அதை நம்ம தூள் எடுத்துடும். காய்ஸ் ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஆனால் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு அந்த டஸ்ட் எல்லாம் போனாலே சரி. இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டிடலாம், முடிஞ்சிருச்சு சரிங்களா. எப்படி எடுக்கணும்னா ஈஸி தான். இந்த ஒயிட் பேப்பரை பிடிச்சிட்டு இந்த அதுலாம் இந்த கார்னரில் பிடிச்சி எடுத்தீங்கன்னா அப்படியே வந்து ரிமூவ் ஆகிடும், அப்படியே ரிமூவ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. அங்கே காய்ஸ் வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.